கண்ணான கண்ணே சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்க. உனக்கு தான் கொடுக்கறாங்க, போ வாங்கிக்க. எந்த நல்ல வாக்க கேட்கணும்னு நினைச்சியோ கேட்டுட்ட. ஆனா இது நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம். ஜாக்கிரதையா இருக்கணும், சுதாரிப்பா இருந்துக்க. அம்மா, நல்ல வார்த்தை சொல்லிட்டு இப்படி எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றீங்களே, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? எல்லார் குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கு. எல்லாரும் கவனமா இருந்துக்கங்க. தாயி, குடும்பத்துக்கே பிரச்சனைன்னு சொல்றீங்களே, என்னம்மா பிரச்சனை? வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு சொல்லிடுங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு உடைக்கிறதுக்கு இது தேங்காய் இல்லை, வாழ்க்கை. முத்து மாரியம்மன் பாதியை தெரிஞ்சுக்க வைக்கும், மீதிய நீங்க தான் புரிஞ்சுக்கணும். போயிட்டு வாங்க. அடுத்த ஆள் வாங்க. ஏன் முடவுட்டா இருக்கு? ஏதோ பிரச்சனை இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கணும்னு கோவில் அருளாடி அம்மா வாக்க சொன்னாங்கல்ல, அப்படி ஒரு வாக்க கேட்டதுக்கு அப்புறம் எப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியும்? பாசத்தோட பாட்டியோட நினைவு நாளுக்கு வந்தோம். நாம வந்த சமயத்துல அம்மனுக்கு ஆடி திருவிழா ஆரம்பிச்சுட்டேன்னு சந்தோஷமா கோவிலுக்கு போனா இப்படி சங்கடப்படுற மாதிரி வாக்கு கேட்க வேண்டியதா இருக்கு. அருளாடி அம்மா ஜாக்கிரதையா இருக்கணும் தானே சொன்னாங்க, இதையும் பெருசுப்படுத்துற? இத அப்படியே விட்டுரு. அப்படியே விடுறதுக்கு அது ஒண்ணு சாதாரண வாக்கு இல்ல, தெய்வ வாக்கு. தெய்வ வாக்கு கண்டிப்பா பலிக்கும். அப்படின்னா நீ முதல்ல சந்தோஷம்தான் படணும். என்ன பேசுற நீ? வா மீரா, அந்த அம்மா உன் தலையில கை வச்சு ஜாக்கிரதையா இருன்னு சொல்றதுக்கு முன்னால உன் கையில குங்குமம் கொடுத்து உயிர் போனதால பிரிஞ்ச உறவு புதுசா ஒரு உயிர் வந்தா சேர்ந்துரும்னு சொன்னாங்களா இல்லையா? நீ உன் அப்பாவோட சேர்றதுக்கு மேல ஒரு பெரிய சந்தோஷம் உனக்கு இருக்க முடியுமா? இதுவரைக்கும் வெறும் நம்பிக்கையா மட்டும் இருந்த கேள்விக்கு நியாயமான பதில் கிடைச்சிருக்கு. அத நினைச்சு சந்தோஷப்படாம இப்படி கவலைப்பட்டுகிட்டு இருக்கியே. எனக்கு நல்லது பண்ற தெய்வம் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது பண்ணும்னு நான் நினைக்கிறேன்.
ஆனா குடும்பத்துல ஏதோ கஷ்டம் வரப்போற மாதிரி சொன்னதை கேக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு என்னைக்கு கஷ்டம் இல்லாம இருந்திருக்கு? எவ்வளவோ பிரச்சனையை பார்த்து பார்த்து எதையும் சமாளிக்கலாங்கிற அளவுக்கு எல்லாம் பழகி போச்சு. உன்ன மாதிரி என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியல இவா. ஏன்னா எனக்கு நடந்தது அப்படி. ஒரு வருஷத்துக்கு முன்னால இந்த ஊருக்கு வந்தப்போ அம்மா வழி சொந்தத்துல பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஆனா பாட்டியோட இருக்க எனக்கு கொடுத்து வைக்கல, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஏற்கனவே இந்த ஊருக்கு வந்தப்ப துக்கப்படுற மாதிரி தான் நடந்துச்சு. இப்பவும் அதே மாதிரி ஏதோ நடந்துருமோன்னு பதட்டமா இருக்கு எனக்கு. நீ பயப்படுறதுல நியாயம் இல்ல மீரா. ஏன்னா நீ உன் அப்பாவோட எப்ப சேர்வேங்கிற கேள்விக்கு பதில் சொன்ன அருளாடி அம்மாவால உனக்கு என்ன பிரச்சனை வருங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நமக்கு என்ன பிரச்சனைங்கிறத அவங்களால சொல்ல முடியலன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே எடுத்துக்கணும். போன தடவை நீ இந்த ஊருக்கு வந்தப்போ பாட்டியை இழந்த மன கஷ்டத்தோட போயிருக்கலாம். ஆனா இந்த தடவை போகும்போது சந்தோஷத்தோட தான் போவ. நாம வாழ்ற ஊரு வாழ்க்கையை மட்டும்தான் கொடுக்கும், ஆனா நம்ம சொந்த ஊரு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். திருவிழா முடிஞ்சு போறப்போ நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு உனக்கே தெரியும். இப்ப தேவையில்லாம கவலைப்படுறத விட்டுட்டு சந்தோஷமாயிரு. சந்தோஷமாயிருன்னு சொன்ன அப்பாடா சிருஷ்டியா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. வா, இந்த சந்தோஷத்தோட ஒரு விஷயம் பண்ணலாம். எங்க? அட வா சொல்றேன்.